AST முதன்மை செய்திகள். சுற்றுலா ரீதியில் அதிக சவாலான சுற்றுலா தல பட்டியலில் பத்துமலைக்கு ஆசியாவில் 4வது இடம், உலகளவில் 10வது இடம். உடல் ரீதியில் அதிக சவாலான சுற்றுலா தல பட்டியலில் பத்துமலைக்கு ஆசியாவில் 4வது இடமும் உலகளவில் 10வது இடமும் பிடித்துள்ளது. நாட்டில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் தலமாக பத்துமலை விளங்கி வருகிறது. பத்துமலை குகை 272 வண்ண படிக்கட்டுகள், 43 மீட்டர் உயர முருகன் சிலை என பத்துமலையின் அழகையும் அதிசயங்களையும் காண உலகளவில் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். இந்நிலையில் உலகளவில் உடல் ரீதியான சுற்றுலா தல பட்டியலை பிரிட்டிஷ் ஹெல்த் கிளப்பின் சங்கிலியாக பியூர்ஜிம் வெளியிட்டது. கிட்டத்தட்ட 25 சுற்றுலா தலங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. இப்பட்டியலில் பத்துமலை ஆசியா ரீதியில் 4வது இடமும் உலக ரீதியில் 10வது இடமும் பிடித்துள்ளது. 272 படிக்கட்டுகள் பெரிய சவாலாக இருக்காது என்றாலும் இதர சவால் இடங்களை காட்டிலும் இங்குள்ள 32.4 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலை காரணமாக பத்துமலை இந்த இடத்தை பிடித்துள்ளது என்று பியூர்ஜிம் குறிப்பிட்டுள்ளது. 10 இயக்கல் பெற்ற மாணவர்களை உயர்கல்வி கற்க வைப்பதில் சிக்கல் இல்லை. எஸ்பிஎம் தேர்வில் 10A பெற்ற மாணவர்களை இன பாகுபாடின்றி மெட்ரிகுலேஷன் பயில அனுமதிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்று உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்தார். எஸ்பிஎம் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் அனைவருக்கும் மெட்ரிகுலேஷனில் இடமளிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய திட்டங்களில் அத்தகைய மாணவர்களை எடுத்துக்கொள்வதற்கு போதுமான வாய்ப்புகள் உள்ளன என ஜம்ரி அறிவித்துள்ளார். ஜொஹாரி அரிஃபினை வெற்றியடைய செய்யுங்கள். சுங்கை பக்காப் இடைத்தேர்தலில் அங்குள்ள 17 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் ஒற்றுமை கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ஜொஹாரி அரிஃபினை வாக்களிப்பு மூலம் தேர்வு செய்ய வேண்டுமென செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டிலுள்ள இந்தியர் சார்பு கட்சிகள் ஒற்றுமை அரசாங்கத்தை ஆதரித்து வருகின்றன. மாயிக்கா, பிபிபி, ஐபிஎஃப், மலேசிய மக்கள் சக்தி கட்சி, கிம்மா ஆகிய கட்சிகள் தேசிய முன்னணி ஆதரவு கட்சிகளாக இருந்து வருகின்றன. அதேவேளையில் க அடிலான் இந்தியர்கள், டிஏபி கட்சியைச் சார்ந்த இந்தியர்கள், அமனா தமிழ் பிரிவு ஆகியவை பக்கத்தனக்கு ஆதரவளித்து வருகின்றன. மலேசிய இந்தியர்களை பிரதிநிதிக்கும் கட்சிகள் அடிப்படையில் பார்த்தால் பெரும்பாலான கட்சிகள் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே உள்ளன என்பதை கருத்தில் வைத்து பார்க்கும்போதும், மத்தியில் ஒற்றுமை அரசாங்க ஆட்சி உள்ளது என்பதை வைத்து பார்க்கும்போதும் சுங்கை பாக்காப் இந்திய வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரை தேர்வு செய்வதே சமுதாயத்திற்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் விதமாக சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் இந்திய வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரான ஜொஹாரி அரிஃபினை தேர்ந்தெடுக்க வேண்டுமென டாக்டர் குணராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். தப்பு பிரச்சாரங்களை முறியடிப்போம். அரசாங்கத்தால் வழங்கப்படும் உதவி திட்டங்கள் தொடர்பான தப்பு பிரச்சாரங்களை முறியடிப்போம் என தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் கூறியுள்ளார். சுங்கை பாக்காப் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஊடகவியலாளர்களிடம் அவர் மேற்கண்டவாறு கூறினார். பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் நல்லது செய்தாலும் அதனை திரித்து கூறும் பொய் புழுக்கள் இணைய ஊடகங்களில் அதிகரித்து விட்டன. இதனை நம்பும் மக்களிடம் நாம் உண்மையாக கூறும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வதை கண்கூடாக காண முடிகிறது என்று டத்து ரமணன் தெரிவித்தார். மீன்பிடி சட்டத்தில் திருத்தம். அனைத்து தரப்பினருக்கும் நீதி வழங்கும் வகையில் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீன்பிடி சட்டத்தில் விரிவான திருத்தம் கொண்டு வர அரசு உத்தேசித்துள்ளதாக விவசாய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்துசரி முகமது சாபு தெரிவித்துள்ளார். மீன்பிடி சட்டம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அமலில் இருக்கிறது. சிறு ரக மீனவர்களின் வாழ்க்கையானது பெரிய இழுவை படகுகள், பெரிய படகுகள் மற்றும் மீன்பிடியாளர்களின் சட்டத்தோடு ஒடுங்கியுள்ளது. சிறு ரக மீனவர்கள் இதனால் சட்ட ரீதியான சிக்கலை எதிர்நோக்கி வருகிறார்கள். ஆக கடைசியாக கடந்த 2008 ஜனவரி 1 மீனவர் சட்டம் திருத்தப்பட்டது. இதற்கிடையில் மீனவர்கள் கடும் வறுமையில் வாழக்கூடாது என்பதற்காக மீனவர்களின் வருமானத்தை அதிகரிக்க அமைச்சு தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக முகமது சாபு கூறினார். நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய திட்டம். ஜொகூர் மாநிலத்தின் எதிர்கால தொழிலியல் பயன்பாட்டுக்கான நீர்வள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பெர்மோடலான் டாருல் தக்ஸிம் எனும் துணை நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் தீட்டி செயல்பட்டு வருவதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது.
தற்போது ஜொகூர் மாநிலத்தின் தண்ணீர் தேவை போதுமானதாக இருந்தாலும் அதன் நீண்டகால தேவைக்காக இப்போது அதற்கான ஆயுத்த வேலைகளில் ஈடுபட்டு வருவதை ஜொகூர் மாநில முதலீட்டு பயனீட்டாளர் விவகாரம் மனிதவள குழுவின் தலைவர் லீ டிங் ஹாங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். ஜொகூர் சிறப்பு தண்ணீர் நிறுவனத்தின் மூலம் புதிய நீர் சுத்திகரிப்பு ஆலைகள், புதிய நீர் வளங்களிலிருந்து தண்ணீரை கொண்டு வர புதிய குழாய்களை பொருத்துதல், புதிய நீர் வளங்களை கண்டுபிடித்தல் ஆகியவை அவற்றில் அடங்கும்.